ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு ஈஸியாக வீட்டில் பன்னீர் குருமா எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 3, பன்னீர் 1 கப்பு, தக்காளி 3, சக்தியில் சன்னா மசாலா பாக்கெட் எடுத்திருக்கேன், அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு. நம்ம ஒரு கடாயை காய வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியாக 2-3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா குட்டியாக கட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வீட்டில் அவசரமாக நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குருமா வைக்கிறது. ஏன்னா இதில் நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்க்கலை. இது ரெண்டும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம குருமாக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதே உப்பு அதிலே சேர்த்துடலாம். நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கடாயில் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் விட்டு பன்னீரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரெட் கலராக மாறுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை இதில் ஊற்றிடலாம். தக்காளி, வெங்காயம் ரெண்டையும் வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தண்ணி கலந்து நம்ம கிரேவி ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுரும். நான் சன்னா மசாலா 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட சன்னா மசாலா இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதே ஃப்ளேவர் வந்துடும், இதே டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வச்சு சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதில் கலந்து லேசாக கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக மல்லியில் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் கூட போடலாம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுறதுனால மல்லியிலே போதும். மல்லியில் போடும்போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.